ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறால் கிரேவி. அது எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். அடுப்பில் வந்து வாணலியை வச்சு எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு இந்த கிரேவி செய்யறது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். ஒரே மாதிரியே பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா இந்த தொக்கு அது மாதிரியே செஞ்சோன்னா சரிப்பட்டு வராது, பிடிக்காது பிள்ளைங்களுக்கு. அதனால் இது கிரேவி மட்டன் இது மாதிரியும் ஸ்மெல் இருக்கும், அதுலேயே நம்ம இறாலும் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இஞ்சி பூண்டு வதங்கினோடனே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா பொன் முருவலாக வர்ற வரையும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஏன்னா அப்போ தான் வந்து கிரேவி கிடைக்கும். நம்ம அரையும் குறையுமா வதக்கினோன்னா கிரேவியாக வராது. ஓகேங்களா? நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. அந்த எண்ணெய் பிரியிற வரையும் வெங்காயமாக இருந்தாலும் சரி தக்காளியாக இருந்தாலும் சரி அது மாதிரி தான் வதக்கணும். அப்போ தான் அந்த கிரேவி வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. சீக்கிரத்தில் வந்து நமக்கு வதங்கணுன்னா உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா என்னென்னா அந்த ஸ்மெல்லு இறாலுக்கு வந்து ஒரு ஸ்மெல் அடிக்கும், அது வந்து பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. அதனால் வந்து கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஓகேங்களா? அது வதக்கினதுக்கப்புறமா அதுவும் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் வதக்குங்க. வதக்கிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் போடுங்க. ஓகேங்களா? மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் போடுங்க. 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் போடுங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது குழந்தைங்களுக்கு வந்து சில பிள்ளைங்க காரமாக சாப்பிடுவோம், சில பிள்ளைங்க காரம் கம்மியாக சாப்பிடுங்க, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், மல்லித்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள் இதெல்லாம் நல்லா போட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டே இருந்தால் அந்த கிரேவி உங்களுக்கு சேர்ந்து வருது பாருங்கள். அப்போ தான் கிரேவி வரும். ஓகேங்களா? இதான ஈஸியான மெத்தட் தான். இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள், பசங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா இறால் போட்டுருங்க. இறால் போட்டு, இறால் வந்து ரொம்ப நேரம் வேக தேவையில்ல, போட்டு நல்லா அந்த கிரேவியோடு சேர்ந்து வரணும். அந்த இறாலுக்குள்ளே அந்த கிரேவியெல்லாம் போய் ஸ்டஃப் ஆகணும். அப்போ தான் அந்த இறால் எடுத்து சாப்பிடும் போது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரே மெத்தட்லேயே நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தால் பிடிக்காது. இது வந்து நான்வெஜ்ஜு டேஸ்ட்டும் இருக்கும், இந்த மீன் ஸ்மெல் அது மாதிரிலாம் அடிக்காமல் இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள், பசங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் புதினா கொஞ்சம் போட்டுக்கோங்க. புதினா போட்டு நல்லா வதக்குங்க. இதில் ஏன் புதினா போடுறோன்னா அந்த இறாலோட ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக, அந்த மட்டன் சிக்கன்லாம் செய்கிறோம்ல அந்த ஸ்மெல் வர்றதுக்காக புதினா போடுறோம். ஓகேங்களா? நல்லா புதினா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் வதக்கிட்டு ஓரளவு சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கனாலும் அடி பிடிக்கும். ஓகேங்களா? ஓரளவு சிம்மில் வச்சுக்கோங்க. மிளகுத்தூள் கடைசியாக போடுங்க. மிளகுத்தூள் போட்டால் பிள்ளைங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இந்த கொரோனா காலத்தில் மிளகுத்தூள் நிறையா சேர்த்துக்கணும். ஓகேங்களா? இது வந்து ஈஸியான மெத்தட், செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.